சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமன் நாராயண பட்டத்ரி அருளி செய்த ஸ்ரீமன் நாராயணீயம் அனுபவிச்சுருக்கும். 10 தசகம் முடிஞ்சு இது 11வது தசகம். சனகாதிகள் வைகுண்ட லோகத்திற்கு சென்றதை வர்ணிப்பது. இதில் இன்னும் ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த இதுலேருந்து பெருமாள் அவதாரம் எடுக்க ஆரம்பிக்கிறான். எப்படி பெருமாள் அவதாரம் எடுக்க ஆரம்பிக்கிறான், அதனுடைய காரண காரியங்கள் என்ன, ஏன் அவதாரம் எடுத்தான், யாருக்காக அவன் அவதாரம் எடுத்தான். அதாவது நாம் எந்த குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா, ஞானம் வளரணும், அறிவு வளரணும்னா 3 க்வெஸ்சன் கேட்கணுமா, ஏன், எப்படி, எங்கு அல்லது எப்போது. இந்த க்வெஸ்சன் கேட்டு அதுக்கு பெரியவாளால் பதில் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, குழந்தையினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும், பெரியவாளுக்கும் ஞானம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். கிரமேண சர்க்கே பரிவர்த்தமானே கதாபி திவ்யா சனகாதயஸ்தே பவத்விலோகாய வைகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேச்ச. அதாவது பல பேருக்கு இப்போ வந்து ஒரு முதல்லெல்லாம் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தது. மாட்டு வண்டி வச்சுண்டு பலவிதமான வண்டிகள் வச்சுண்டு போகிறது, அப்புறம் குதிரை வண்டி ஆச்சு, அதுக்கப்புறம் பஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆச்சு, இப்போது விமானத்தில் போகிறது அப்படிங்கிறது எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. சுலபதயா அப்படின்னு பட்டத்தை சாதிக்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக இருக்குது. அப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்திற்கு போகிறது மட்டும் சுலபம் இல்லை. இன்றைக்கி நம்ம நினச்சோம்னா ஏதோ ஒரு படத்தில் கூட, ரஜினிகாந்த் படத்தில் வருமே அந்த மாதிரி, கார்த்தால ஒரு இடத்துல காஃபி சாப்பிட்லாம், மத்தியானம் ஒரு இடத்துல லஞ்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஒரு இடத்துல டின்னர் சாப்பிட்டுக்கலாம்ன்ற மாதிரி இன்றைக்கி நினச்சா கிளம்பிடலாம். ஆனால் எல்லோராலையும் எல்லா இடத்திற்கும் சர்வசகஜமாக போக முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இந்த சில பேருக்கு ரெகுலராக போகிறவாளுக்கு தெரியும், விசிட் பண்ணுறவாளுக்கு தெரியும், இந்த கிரீன் கார்டு, கிரீன் கார்டுன்னு ஒன்று இருக்குது. சில இடத்துல பிஆர்னு சொல்லுவாள். இந்த கிரீன் கார்டு வச்சுருந்தவா என்னன்னா, இந்த கிரீன் சேனலாம் நேராக அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டே இருக்கலாம், யாரும் க்வெஸ்சன் பண்ணவே மாட்டாள் அந்த கிரீன் கார்டு வச்சுருந்தா. அந்த கிரீன் கார்டு அவள் படுற கஷ்டம் அவளுக்கு தெரியும் வாங்கிறதுக்குள்ளே, ஆனாலும் அதை வச்சுருந்தா யாரும் க்வெஸ்சன் பண்ண மாட்டா, க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. இந்த கிரீன் கார்டு கல்ச்சர் எங்கே வந்ததுன்னா, வைகுண்டத்தில் முதல்ல வந்துருத்து, வைகுண்டத்திலே வந்துருத்து. அந்த கிரீன் கார்டு கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம்தான் பெருமாள் அவதாரம் பண்ண ஆரம்பித்தான். இது எங்கே வந்தது அப்படின்னா, இந்த சனக சனாதியர்னு 4 பேர் இருந்தா இல்லையா, பிரம்மனால் படைக்கப்பட்டவன் நம்ம பார்த்தோம், அந்த 4 பேருமே கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் தான். வைகுண்டத்தில் எப்போ வேணாலும் என்டர் பண்ணலாம், எப்போ வேணாலும் வெளியில் வரலாம். அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து என்ட்ரி பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தார் பெருமாள். இந்த கிரீன் கார்டு ஹோல்டர்ஸாக இருந்தாலுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்னு சொல்லுவா இல்லையா, அதனால் தடுத்து நிறுத்திடலாமா, அதை அங்கேயே செஞ்சுருக்கார். இன்றைக்கி பல பேர் கதறா இல்லையா, நான் கிரீன் கார்டு தான் வச்சுட்டுருக்கேன், ஆனாலும் என்னை செக்யூரிட்டி ரீசனுக்காக நிறுத்திட்டேளே அப்படின்னு சொல்கிறவால நம்ம பேப்பர்லேயே பார்க்குறோம். அந்த காலத்திலேயே அந்த கிரீன் கார்டு ஹோல்டராக இருந்தவர் சனக சனாதியர்கள். இவா 4 பேரும் உள்ளே போச்சு செக்யூரிட்டி ரீசனுக்காக ஜெய விஜயால் நிறுத்திடுறார். நிறுத்தினா இவா என்ன கேட்குறாலோ அதை சொல்லிட்டு போக வேண்டியது தானே. உடனே இப்போ இருக்கிற ஒரு மினிஸ்டர் மாதிரி ஆரம்பிச்சிடுறார், நான் யார் தெரியுமா, என்னுடைய அப்பா யார் தெரியுமா, என்னுடைய தாத்தா யார் தெரியுமா, நீ என்ன போய் என்னை தடுத்த உடனே பிடி சாபம். என்ன சுவாமி, பெருமாள் அங்கே நித்திரையில் இருக்காரோ என்ன இருக்காரோ தெரியல, எனக்கு இன்னும் மெசேஜ் வரல, அவர் ஏந்துட்டார்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்த உடனே உங்களுக்கு நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அதை கேட்க மாட்டேங்கிறான். நீ என்ன என்ன தடுக்கிறது, நான் தான் கிரீன் கார்டு வச்சுருக்கேனே, இதில் என்ட்ரி என்ன பர்மிஷன் விட்டுரு அப்படின்னு உடலை அப்படின்ன உடனே இவாளுக்கு வந்து கோபம் வருது. இவா வந்து சாபம் கொடுத்துட்றான். இவா சாபம் கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுறது, அந்த ஜெய விஜயாலும் இந்த சாபத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி சுவாமி, நீர் கொடுத்தீர், நான் வாங்கிக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு விளக்கு இருக்கு இல்லையா, எனக்கு இங்கேருந்து நான் கீழே போயிட்டேன்னா, பூமிக்கு போயிட்டேன்னா பகவானுடைய ஞாபகம் வராத போயிடுமே, அந்த ஞாபகத்தை மட்டும் கொடுங்கோ அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான். இவன் ரெக்வஸ்ட் பண்ணினதையும் அவர் கன்சிடர் பண்ணோம் இல்லையா, இட் ஹஸ் பீன் கன்சிடர்ட் பை தீஸ் பர்சன்ஸ். இவன் கன்சிடர் பண்ணுறா, அதற்கு ஒரு டிவியேஷன் கொடுக்குறா. இப்போ எல்லாத்துக்குமே டிவியேஷன் வந்துருத்தே,
அதற்கு ஒரு டீவியேஷன் கொடுத்தவனே அவன் ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறான், உள்ளே போகிறா, பெருமாள்கிட்ட சாதிக்கிறான், இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு. அதற்கு பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஸ்லோகத்தில் பார்ப்போம். இந்த முதல் ஸ்லோகமானது என்னென்னா, கிரமேண சர்க்கா ஹே குருவாயூரப்பா மந்திரேச ஹே மாருதி மந்திரேச சகே ஹே குருவாயூரப்பா, இந்த சிருஷ்டியானது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இந்த கிரமமாக எதுவுமே ஒன்று ஒரு காரியம் செஞ்சோம்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம கிரமமாக செய்யணும்னு பெரியவா சொல்லுவார். பெரியவானா நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறவா, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவா நம்மளுடைய ஆச்சாரியர்கள். இவா என்ன என்ன ஒன்று செஞ்சாலும் ஒரு கிரமம் சொல்லுவா இல்லையா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் சுவாமி அப்படின்னு. அதை மாதிரி எதை செய்தாலும் ஒரு கிரமமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கால குருவாயூரப்பா நீ சிருஷ்டின்னு ஒன்று செய்கிற, இந்த பிரஜா சிருஷ்டியானது விருத்தி அடையும் போது, என்னது கிரமேண பரிவர்த்தமானே விருத்தி அடையும் போது ஒரு நாள் என்ன ஆயிடுத்து அந்த கிரமத்துக்கு வந்து சக்தி வாய்ந்த என்ன சொல்கிறார் பாருங்க நாராயண பட்டத்ரி, சக்தி வாய்ந்தவர்களாம். அன்றைக்கே சொல்கிறார் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் சக்தி வாய்ந்தவர்கள், கதா அப்பி திவ்யா, அதாவது சக்தி வாய்ந்தவர்கள் சனகாதயா, அந்த சனகர் சனாதனர் முதலியவர்கள்லாம் என்ன பண்ணா உன்னை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தா. தரிசனம் பண்ண எங்கே வந்தா, வைகுண்ட லோகேம் பிரதிபேதரே, வைகுண்ட லோகத்திற்கு அவர்கள் வந்தார் இல்லையா. ஆமாம், வைகுண்ட லோகத்திற்கு வந்தார். அங்கே என்ன ஆச்சு, அந்த முனீஸ்வரர்களை, உனக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கா இல்லையா, முதல் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஏழு செக்யூரிட்டி இருக்கலாம். அதை சொல்கிறார் பாருங்கோ அவர், மனோஜனை ஸ்ரேயச கானநாத்யைகி அநேக வாபி மணிமந்திரைஷ அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வராக பிரபுரதீத கக்ஷியாக. முனீஸ்வராக யாரு, அந்த முனீஸ்வரர்கள் அந்த நாலு பேரும் வந்தாலே அவா அதிதீத கக்ஷியா, எவ்வளோ கடந்துட்டா, எவ்வளோ கடந்து வந்துட்டா, உன்னுடைய ஏழு கோட்டைகள் இருக்கு, ஏழு காவல்கள், அதுக்கு வந்து பின்னாடி வர்றது நமக்கு என்னென்ன அந்த ஏழு அப்படிங்கிறதையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது வந்து இதில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு, நம்முடைய பாகவதத்துலேயும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படிங்கிறது. அது தவிர அந்த ஏழு எதை எடுத்தாலுமே, இப்போ ராமபிரான்கிட்ட சுக்ரீவன் கேட்டான், என்ன கேட்டான், வாலியே உன்னால் கொல்ல முடியுமா அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் சொல்கிறான், என்னடா நினச்ச நீ, இவர் யாருன்னு நினச்சே, இது பரமாத்மாவுடைய அவதாரம் இல்லையா, அவரை போய் நீ கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுருக்காரே அப்படின்னா, அப்போ கை காட்டுறா நீ சும்மா இரு அப்படின்னுட்டு. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவன் பகவானை சோதிக்கிறது அவனுக்காக மட்டுமல்ல, அந்த பகவானுடைய லீலைகள், பகவானுடைய ஆத்ம சமர்ப்பணம், பகவானுடைய விஷயங்கள் எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவானே எடுத்ததுன்னு சுக்ரீவன்ட்ட வால்மீகி ராமாயணத்திலே சாதிக்கிறார். ஏன்னா பகவான் நினச்சி சுக்ரீவனுக்கு அந்த எண்ணத்தை உண்டு பண்ணலைன்னா சுக்ரீவனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்குமா சுவாமி, பகவான் தானே நினைக்கிறார். இவ்வளோ தூரம் நாமும் 14 வருடங்கள் காட்டில் நடந்தே வரும், நம்மளை பற்றி பல பேர் புரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்றதுக்காக பகவான் யோசிச்சாராம். யோசித்து சுக்ரீவன் மூலியமாக அந்த கேள்வியை கேட்டாராம். என்ன கேட்டார், நீ வாலியை கொள்வதாயின் இந்த மராமரங்கள் ஒன்றல்ல ஏழு மராமரங்களை துளைத்து காட்ட வேண்டும்னு. ஒன்னென்ன நீ ஒன்று தானே சொல்கிற, நான் ஏழு பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே ஆரம்பிக்கிறதுனா இங்கே ஆரம்பிக்கிறது, ஏழு இருங்க இடத்துல 6 கோட்டையை அதீத கக்ஷியாக 6 கோட்டைகளை கடந்து வந்துட்டார். சரி அவ்வளோதான், இந்த வாசலை கடந்தால் நம்ம பெருமாளை சேவிச்சுலான்னு போகிற இடத்துல டக்குனு வா நினைத்துனா கோபம் வருமா வராதா சுவாமி, யாருமே கேட்கலையே, இவ்வளோ தூரம் யாராவது கேட்டிருந்தா பரவாயில்லை, யாருமே கேட்கல, மனோகரமான உத்தியானவனம் மாதிரி இருக்கும் அந்த இடம், இங்கேயிருந்து கண்ணால் பார்க்கச்சேவே தெரியுது, நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போச்சேவே அந்த கதவங்கிட்ட போச்சே தெரியும், வெளியில் என்ன ஹாட்டாக இருக்கும், இந்த துபாய் போயிருக்கிற வழக்கெல்லாம் தெரியும், வெளியில் ஹாட்டாக இருக்கும், அந்த கதவை திறந்துன்னு கிட்ட போச்சே தெரியும், என்னுடைய குளிர்ச்சி நம்மளுக்கு அடிக்குமா, அந்த மாதிரி அடிக்கிறதாம் இவாளுக்கு தெரியறது தான் மனோகரமான நைச்சேசம்ன்ற உத்தியாவனமாது. அந்த உத்தியாவனத்தில் நைச்சிரேயசம் அப்படிங்கிற உத்தியாவனம்
அந்த உத்தியாவனம் மனோகரமாக இருக்கான். அவர் தான் சொல்கிறார், மனோகர நைஷ்டேயசா காணனோத்யவ் முதல் இவைகளெல்லாம் சேர்ந்ததுலான்னு. அது மட்டும் இல்லை, அநேக குணங்கள் இருக்கான். சத்விஷயங்கள் சேர்ந்தது, மணிமணியான அழகான குணங்கள். அநேகா வாப்பி மணிமந்திரேசு, மணிமந்திர அழகழகான குணங்கள், மணிமணியான குணங்கள். நம்ம குணங்கள்னு சொல்லிச்சேவே, அந்த குழந்தைக்கு எவ்வளோ மணிமணியாக இருக்குது பார்த்தியா வார்த்தை. எதை எடுத்தாலும் சொல்லுவா, பற்கள் பார்த்தியா என்ன மணி மணி மணியாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு மணியாக இருக்கான். அதுக்கு ஓமையே சொல்ல முடியாதுங்கிறார். அனோபம் பவதா, ஓமையே உபமான அனு உபமான உபமானமே சொல்ல முடியாத அந்த மாதிரி விளங்கக்கூடிய தங்களுடைய தம் நிகேதம் பிராப்பு, அந்த இடத்தை இவர்கள் அடைந்து விட்டார். அந்த இடத்த அடையிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தப்படுறான்னு சொல்கிறார். இதை வந்து அந்த முனிவர்கள் சொல்கிறார், தஸ்மின் அதீத்திய முனைய ஷடசஜமான ஆறு, என்னது ஆறு இடத்த கடந்துட்டான், ஆறு கோட்டை வாயிலாக. ஷடசஜமான கக்ஷாசமான வயசாவத சப்தமாயாம், சப்தமாயாம் ஏழுல ஆறு கடந்துட்டான். இதுதான் பாகவதம் சொல்றது, சப்தம் கக்ஷா சமான வயசாவத சப்தமாயாம், ஏழுக்குள்ள இருக்கிறதுல ஷடசப்தமாய் ஆறை கடந்து விட்டார்கள். தேவாவச க்ஷத கிரகீத பாக்ய கேயூர குண்டல கிரீட விடங்கவேஷம். அவன் எப்படி இருந்தாலும் கேயூர குண்டலங்களோட, அதாவது கையில் எடுக்கப்பட்ட கதையுடையவர்களும், விலையுயர்ந்த தோல்வளைகளும், குண்டலங்களும், கிரீடங்களும், இப்படியான அழகா அழகாக மணிகளாலும் மாதுரியங்களாலும் வைடம் வைடூரியங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பகவானுடைய அந்த அந்த மனோகரமான நைச்சம் அப்படிங்கிற இடத்த இவர் சொல்றார். எத்த நைஷேஷம் நாம வனம் காமதுகைர்திருமைகி சர்வர்த்து ஸ்ரீபிர் விப்ராஜத் கைவல்யம் இவ மூர்த்திமது. நைஷேஷம் அப்படிங்கிற உத்தியான வனத்தை அவர்கள் அடைந்தார்கள் அப்படிங்கிறார். அந்த நைஷேஷம் அப்படிங்கிற வனத்தை அநேக குணங்களாலும், அநேக அதாவது அங்கே இருக்கிறது குணங்கள் மட்டுமல்ல குளங்களாலும் அப்படிங்கிறார். பதவிதமான குளங்களால் வியாபிச்சிருக்கான். அந்த மணிமயமான வீடுகளெல்லாம் இருக்கான். அதுக்கெல்லாம் ஓமையே சொல்ல முடியாததாய் அமைந்திருக்கிறதே இந்த இடம் அப்படின்னு சொல்றார் அவர். இப்போ அடுத்ததை பார்ப்போம். இப்படிப்பட்ட இடத்தை அவர்கள் வந்து அடைந்து விட்டார்கள். அவர்கள் எதுக்காக வரா? உன்னையே ஒன்றத்துக்கு தான் வரா சுவாமி, உன்னை தரிசிக்கிறதுக்கு வரா, வேறு எதுக்கு வரா? உன்னுடைய கிரகத்திற்கு ஒருத்தர் வரா அப்படின்னா உன்னை பார்க்கறது தானே வரா. உன்னை பார்க்கறதுக்கு ஏழு வாயில்களை கடந்துட்டு ஆறு வாயில்களை கடந்து கடைசி வாயிலை கடக்கும்போது அவளுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கு? இங்கேருந்து நம்ம மூணு மணி நேரம், நாலு மணி நேரம், 400-500 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு நின்று மூணு மணி நேரம் நின்று அந்த சொர்க்கவாசல் கிட்டக போச்சே, கருட மண்டபம் கிட்டக போச்சே, நம்மளை திருப்பி அனுப்பிச்சு இந்த பக்கமாக சுத்திண்டு போங்கன்னு சொல்லிச்சு, மனசு அப்படியே கொஞ்சம் அடிச்சுக்குமே. ஐயோ அவள்லாம் நேராக போயிடுறாளே, நம்மளை மட்டும் சுற்றி விட்டுட்டானேன்னு மனசு அடிச்சுக்குமே. அந்த மாதிரி மனசு அடிச்சுக்கிறதாம் இவன் நிறுத்தினவுடனே. அதை தான் இவர் கேட்குறார், எப்படி இருக்கு பத்தியா இந்த இவாளுடைய நிலைமை அப்படின்னு சொல்கிறார். வைகுண்ட லோகானுச்சித பிரச்சேஷ்டவ், அனுச்சித பிரச்சேஷ்டவ் கஷ்டவ் இவாம் தைத்தியகதிம் பஜேதம் இதி பிரசப்தவ் பவதாசிதவ் தௌ ஹரிஸ்மிருதோனோ ஸ்விதி நேமதுஸ்தான். அதாவது கஷ்டவ் இவாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காம் தங்களை தரிசிக்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தை அனுபவி முன்னாடி அவன் என்ன பண்றா, அந்த கிரகத்தில் புக விரும்புகிறார்கள். அந்த ஸ்லோகத்தை சொல்றார், பவத்ரிஷுன்னு பவனம் விவிக்ஷுன்னு துவாஸ்தௌ ஜயஸ்தானு விஜயோ அபிருத்யாம் அருந்தியாம் பிருந்தியாம். அதாவது
மிக மிக அழகாக இருக்கக்கூடிய அந்த வாயில் காப்பவுண்ட்கள் உன்னுடைய இந்த இடத்துல தேசாம் சித்தே பதமாப கோப சர்வம் பவத்ரேரண இவ பூமன்னு அப்படிங்கிறார். பவஹித க்ஷூனு தங்களை தரிசிக்க விரும்பியவர்கள் யாரு? தானு துவாஸ்தௌ இரண்டு வாயில் காப்போர்களாக ஜய விஜய அவர்களால் அப்பி அருந்தியாம். ஜய விஜயோ அப்பி அருந்தியாம் அப்படிங்கிற ஜயன் விஜயன் அவர்கள் இரண்டு பேரும் அப்பொழுதே அவர்களை தடுத்து விட்டார்கள். அவர்களுடைய மனசில் என்ன ஆச்சான்? தடுத்த உடனே உடனே கோபம், தேஷாம் சித்தே அந்த மனசுக்குள்ள அவர்கள் என்ன வந்தது? கோபகா ச பதம் ஆ, உடனே அந்த க்ஷணமே கோபம் வந்து அவர்களில் மூண்டு கொண்டதாம். சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக இருக்கே அந்த இடத்துக்குன்னு போகச்சே, நம்மளை யாராவது கொஞ்சம் தடுத்தாலே ஒரு க்ஷணம் என்ன பண்ணும், எதுக்கு இவன் தடுக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளே என்ன வரும்? நம்மளை விட அவ உயர்ந்தவாளாக இருந்தால் வேறு வழியே இல்லை, அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். இல்லை நம்மளை விட நாம் ஒரு பெரிய மனுஷன், ஒரு இப்பெல்லாம் பார்க்குறோமே மந்திரியார்கள் மந்திரிமார்கள்லாம் போச்சு, யாராவது தடுத்தாலும் அலட்சியமாக பார்த்துட்டு நீ என்ன என்ன தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சிய பாவத்தோடு ஒரு கோபத்தோடு அதை கடந்து செல்கிறார்கள். அந்த மாதிரியான கோபம் இந்த ஜெய விஜயாளுக்கும் வந்துதான். அந்த வந்த உடனே ஹே ஈஷா பூமன் சர்வே, எங்கும் நிறைந்திருக்கும் ஈஷா, இதெல்லாம் என்ன உன்னுடைய பிரேரணை? பகவத் பிரேரணையாயவ, உன்னுடைய பிரேரணையால் தானே பவித்தது. இவர் சொல்கிறார், இவருக்கு புரியறது இங்கே நடக்கிறது எல்லாமே உன்னுடைய சித்தம் இல்லாமல், உன்னுடைய அனுமதி இல்லாமல், உன்னுடைய பிரேரணை இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லையே இறைவா. குருவாயூரப்பா, இது எல்லாமே உன்னுடைய பிரேரணையால் தானே நடக்கிறது, அவனன்றி ஓரணுவும் அசையாது, அவன் நினைத்தால்தான் எதை ஒண்ணுமே ஆழ்வார் சாதிப்பார். நான் உன்னை வணங்கணும், நான் உன்னை சேவிக்கணும், எனக்கு ஒரு ஆஜ்ஞை கிடைக்கணும்னால அந்த எண்ணத்தை உருவாக்கி தருபவனே நீதானே இறைவா அப்படின்வார். அந்த மாதிரி எதுவுமே அவன் செய்வது தானே, அததான் சனக சனாதியர். மூல்யமாக இவர் சொல்றார் நாராயண பட்டத்ரி, இறைவா ஹே ஈஷா ஹே குருவாயூரப்பா, இது எல்லாமே உன்னுடைய விளையாட்டு தானே, இதில் இவர்கள் என்ன அவர்கள் என்ன அதை அவர்கள் உணரவில்லையே. அது வைகுண்ட லோகத்திற்கு தகாத விவரமுடையுள் வைகுண்ட லோகா அனுச்சித பிரேஷ்டம், அந்த வைகுண்ட லோகத்திற்கு தகாதவர்களாக இருக்காளாம். அந்த கோபமானது எப்படி சொல்கிறது பாருங்கோ, அவள் காலகாலமாக இருக்கா, ஜெய விஜயால் இன்னைக்கு நேற்று வந்தவா இல்லை, ஏதோ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அவனுக்கு ஒன்றும் தெரியலே, இன்னும் கம்பெனி இல்லாத சரியாக படிக்கலை, ப்ரொசீஜர்ஸை சரியாக படிக்கலை, அதனால் அவனை கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் இவா அப்படி கிடையாதே, ஜெய விஜயால் காலாகாலம் இருக்கிறா, கஷ்டோ யுவாம், அவர்கள் காலாகாலமாக இருக்கிறவர்களுக்கு தகாத விவரங்களை செஞ்சிட்டால் என்ன பண்ணிட்டா, எங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டால், எங்களை தடுத்து நிறுத்தி விட்டார்கள். அவர்கள் செய்யலாமா அந்த காரியம், என்ன அர்த்தம் அது? அந்த காரியம் அவர்கள் செய்யக்கூடாதே, ஏன் செய்தார்கள் அப்படின்னு கோபத்தில் இவர் சொல்றா. இது பிரசப்தவ், அவர்களுக்கு சபிக்க வேண்டும் அப்படின்னு கோபம் வந்துருத்து. உடனே சபிச்சுடுறா அவளை, நீங்கள் என்ன பண்ணணும், கிங்கரர்களாக போக கடவுது, அதாவது அசுரர்களாக ஆக கடவுது. அசுரே வைத்தியாகத்திம் பஜேதம், அசுரயோனியை அடைய கடவுது அப்படின்னு சபிச்சுடுறா இம்மிடியட்டா. இது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், இது ரெண்டு பேர் தான் அதிகமாக டக்கு டக்குன்னு பண்ணுறவா, ஒன்று விஸ்வாமித்திரர், இன்னும் உண்டு டக்குனு கோபம் வரக்கூடிய பிருகுமுனிவர். இவா ரெண்டு பேர் எதையுமே யோசிக்க மாட்டார், ஏதாவது ஒன்றுனா உடனே அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உடனே அதுக்கு மறுமொழி சொல்லியே ஆகணும், கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே படாது அப்படின்னு நினைக்கக்கூடியவா. இதனால் என்ன ஆறுது அவளுக்கு, தாம் செய்த பலன்கள் தவங்களினுடைய பலன்கள் எல்லாம் போயிடுறது. நம்ம விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தில் பார்த்துருப்போம், விஸ்வாமித்திரர் ஜானகி அதாவது மிதிலைக்கு அழிச்சுண்டு போகணும் ராமலக்ஷ்மணானை அப்படின்னு வேக வேகமாக என்ன தாடகைய வதம் ஆன உடனே இவருக்கு அடுத்த க்ஷணம் ஒரு விமானம் கிடச்சதுன்னா ஏறி இங்கேருந்து அடுத்த க்ஷணம் அங்கே போய் இறங்கியிருப்பார். அந்த மாதிரி ஒரு வேகமாக
சாதாரண ரயிலில் போனால் இல்லை ஜெட்டில் போகிறார். அந்த அளவுக்கு ராம லக்ஷ்மணர்களை அழைச்சிட்டு கிட்டு 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 போயிட்டு இருக்கார். அவள் வராளா வரலையா எவ்வளவு தூரத்தில் வரா அதை கூட பார்க்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா அவருக்கு ஒரே எண்ணம், எப்போ ராமலக்ஷ்மணை அழைச்சிட்டு வந்து தசரதனுடைய சபைக்கு வந்தாரோ அந்த எண்ணமே ராமனையும் சீதையையும் சேர்த்து வைக்க வேண்டும். என்ன ரீசன் அப்படின்னா தான் செய்த பலன்கள் அத்தனையும் தவங்கள் அத்தனையும் அரிச்சந்திரன் சந்திரமதியை பிரித்து விட்டோமே, அந்த பாபம் தனக்கு வந்து விட்டதே, அது என்று குறையும், அது என்று விலகும். அந்த நினைவிலேயே விஸ்வாமித்திரர் இருக்காராம். அதனால தான் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாமே தெரிந்து கொள்ளக்கூடிய ரிஷிகளாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர் கூட அகல்யை சாபவிமோசனத்தை அறியாமல் முன்னாடி சென்று விட்டாராம். ஒரு அடி முன்னாடி போயிட்டாராம், பின்னாடி திரும்பி பார்த்தா இவளை காணும். திரும்பி பார்க்குறார், எங்கேயும் அங்கேயுமா ஒரு சந்தில் நின்றுருக்கா. கொஞ்சம் எட்டி பார்த்தா ஒரு பெண்மணியோடு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம்தான் புரியுறது, ஓஹோ அவன் கருதியது அறிதல் தேற்றாம் அப்படின்னுவார் கம்பன். அந்த மாதிரி அவன் நினச்சின்னு இருக்கிறத, பகவான் நினச்சின்னு இருக்கிறத முக்காலும் உணர்ந்த ஞானிகளாலேயே அறிய முடியாது. அப்படிங்கிற போது சனக சனாதியர் எந்த மூலை, விஸ்வாமித்திரர் எந்த மூலை, பிருகுமணியவர்களாம் எந்த மூலை, அப்படிப்பட்டவர்கள் இங்கே கோபம் வந்துருத்தா அசுரயோனியை அடைவீர்கள் அப்படின்னு கிங்கரர்களாக போவீர்கள் அப்படின்னு சபிச்சுட்டாளாம். சபிச்ச உடனே அவ கேட்குறா, ந ஹரிஸ்மிருதி அஸ்து, எங்களுக்கு நான் கீழே போகிறதுக்கு ரெடி. ஏன்னா இவா புரிஞ்சுட்டா அவளை எதிர்த்து, இனிமே அவர் சபிச்சதை எதிர்த்து இந்த நம்ம இதில் பார்த்துருப்போம், பால் விளையாடுச்சு ஃபுட்பால் விளையாடுச்சு, ஒருத்தனை தடுத்து அந்த ரெஃப்ரி வந்து கொடுத்துட்டாருன்னா அந்த கார்டு கொடுத்துட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு நீ ஏன் கொடுத்தானே அவர்கிட்ட போய் சண்டை போட முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு உடனே வெளில போயிடணும், அதுக்கு எதாவது ஆல்டர்னேட் யோசிக்கணும் ஒழிய அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி இவ உடனே புரிஞ்சுனுட்டா நாம் இவர்கிட்ட சண்டை போடுறதில் யூஸ் இல்லை அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவனே. ஆனால் ஹரிஸ்மரணம் வர மாதிரி மட்டும் எங்களுக்கு உதவுங்கோன்னு கேட்குறா. நகா ஹரிஸ்மிருதி அஸ்து, எங்களுக்கு ஹரிஸ்மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு அவரை நமஸ்கரிக்கிறார். இதி தான் நேமத்துகு, அதாவது அவர்களை நமஸ்கரிக்கிறார்கள் ஜெய விஜயர். இவர்கள் நமஸ்கரித்த உடனே அவளும் சரின்னு மகோன்னதமான எண்ணத்தோடு சரி, உடனே அந்த கோபமானது அடுத்த நிமிஷம் தணிஞ்சிடுறது. ஏன்னா நம்ம கோபம் எதையாவது வெளிக்காட்டினோடனே குறைஞ்சிருமா. இந்த கோபம் எல்லாருக்கும் வர்றது சுவாமி, நம்மளுக்கும் வர்றது. ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாலும் கோபத்தை கட்டுப்படுத்தினவனுக்கு தான் மெச்சூரிட்டின்னு சொல்கிற. நீங்கள் ஆசையை கட்டுப்படுத்திடலாம், அல்லது பார்க்குற விசேஷங்களை அல்பாசைகளை கட்டுப்படுத்திடலாம், சிரிப்பு வர்றபோது கூட சிரிக்காமல் இருந்துடலாம். ஆனால் ஒருத்தன் காலம் மிதிச்சுட்டானா ஒரு ஆத்திரம் வராமல் இருக்குமோ, கோபம் வராமல் இருக்குமோ? அந்த கோபத்தையும் காட்டக்கூடாது, அதையும் வெளிப்படுத்தக்கூடாது, அதுதான் மெச்சூரிட்டி அப்படிங்கிறா. அது 99.9% இருக்குமானு அழிய எனக்கு தெரியல. ஏன்னா பெரிய இவாள்லாம் சனக சனாதிகர்களுக்கெல்லாமே கோபம் உடனே வந்துடுறது. ஆனால் அந்த கோபம் வெளிப்பட்ட உடனே என்ன ஆகிடுறதுன்னா மறைஞ்சு போயிடுறது. அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறா, அதே அதுபடியே ஆக கடவுது அப்படின்னு சாரி அது அடுத்த ஸ்லோகமாக அவன் உள்ளே போகிறா. பெருமாளை தரிசிக்கிறதுக்காக சேவிக்கிறதுக்காக போகிறா. ரொம்ப அழகான தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன். ததேததாஜ்ஞாய பவான வாப்தா சகைவ லக்ஷ்மியா பகிரம்புஜாட்ச பகிர் அம்புஜாட்ச ககேஸ்வராம் சார்பித சாருபாகு ஆனந்த எம்ஸ்தான் அபிராம மூர்த்தியா. அதாவது அம்புஜாட்ச பகவான், அவன் எப்படிப்பட்டவன், தாமரை கண்ணன், சௌலபியம் சௌசீல்யம் போன்ற அழகான குணங்களை கொண்டவன். இந்த சங்கதியை அறிந்துறான். யார் அவனுக்கு தெரியாதா இந்த சங்கதியை அவன் அறியணும்னு சொல்கிறார். தத்து ஏதத்து ஆக்ஞாய, இந்த சங்கதியை பகவான் அறிந்து கொள்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், லக்ஷ்மியா சக ஏவ, எப்பையும் லக்ஷ்மியுடன் இருக்கக்கூடியவன். நாம் அதனால தான் சொல்கிறோம் சியப்பதியான நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன்னு தான் ஆல்வேஸ் சொல்கிறோம். எப்பையும் அதாவது அவன் வாமனாவதாரம் எடுத்தானான். வாமனாவதாரம் எடுத்தபோது கூட அவன் வாமனனாக வந்தான். வாமனனாக வந்தபோது அவன் ஒரு பிரம்மச்சாரியாக காட்சியளிக்கிறான். அப்போ கூட மாந்தோலை போர்த்தும் அரைச்சுண்டானா, ஏன்னா மகாலட்சுமி மனசில் இருக்கா, இந்த இடத்துல கூடவே இருக்கா, மகாலட்சுமி இவளையும் விடுறதில்லை,
லக்ஷ்மியும் இவனை விடுறதில்லைன்னு, மகாலட்சுமி கூடவே இருக்காது, வெளியில் தெரிஞ்சிட போகிறதுன்னு மாந்தோலை போட்டு மனச்சிருந்தானாம். அப்படிப்பட்ட லக்ஷ்மியுடன் கூடவே இருக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன், கருடனைய தோளில் எழுந்திரளக்கூடியவன், அழகான கைகளை உடையவன், மனோகரமான தமது சரீரத்தை உடையவன், அபிராம மூர்த்தி, ரொம்ப அபிராம மூர்த்தியா அவனுடைய மூர்த்தம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அமிர்தமாக இருக்கான், அவனுடைய சரீரம் மனோகரமாக இருக்கான். அப்படிப்பட்ட சரீரத்தாலே அவர்களை சந்தோஷித்து கொண்டு யகி ஆவாப்தக வெளியே வந்தீர்கள் அல்லவா இவர்கிட்ட கேட்குறான். ரொம்ப சிரிச்சுண்டே அந்த பகவானுக்கு எப்பயுமே அந்த சிந்தனை சிரிப்பு மற்றவாளுக்கு வெளியில் தெரியுறதோ இல்லையோ, பகவானுக்கு சிரிக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும். பகவானும் படுத்துருக்கான், நேரம் வந்து துரியோதனன் அவனுடைய தலைமாட்டில் உட்காடுறான், அர்ஜுனன் வந்து கால் மாட்டில் உட்காடுறான், ரெண்டு பேருக்கும் பகவானுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு. ஆனால் ஏந்த உடனே பகவான் யாரை பார்க்குறான், அர்ஜுனனை பார்க்குறான். துரியோதன் ஆஹா நீ உட்காந்துருக்கியான்னு ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறானாம், அதை பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம். அவ்வளவு நகுப்புட்டு சிரிப்பு சிரிக்கிறானாம் துரியோதனனை பார்த்து. பகவானுக்கு தெரியுமே என்ன, அவன் தானே இந்த ஆஜ்ஞையை உண்டாக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இந்த சனக சனாதிகளை பார்த்து ஒரு சந்தோஷிப்பதற்காக வந்தீர்கள் அல்லவான்னு ஒரு நமுட்டு சிரிப்போடு கேட்குறானாம். இவந்த முனிசேஷ்டர்கள் நல்ல வார்த்தைகளை அவனை பெருமாளை சேவிச்சுன்ட்டு பெருமாள்கிட்ட என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நடந்து வரச்சே இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அதுதானே கடமை. ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு இடத்துல உள்ள வரச்சே என்னென்ன நடக்கிறது, கேட்டில் இவன் நினைச்சிட்டான், பெரிய இப்போல்லாம் எல்லாமே 700-800 வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள், ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு யாராத்துக்கு போகிறோமோ வாரத்தில் ஒரு சின்ன விசேஷம், அந்த விசேஷத்துக்கு நாம் அட்டன் பண்ணுறதுக்கு போச்சு, ஏதாவது ஒன்று நடந்துடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத அவகிட்ட சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி பகவான்கிட்ட சொல்கிறதுக்காக அவ எத்தனைக்கிறாளாம். அது அடுத்த ஸ்லோகம். பிரசாத்திய கீர்பி ஸ்வதோ ஸ்துவதோ ஸ்துவதோ முனீந்திரான் முனி இந்திரான் அனன்யாதாவத அனன்யநாதாவத பாஷதௌதௌ சம்ரம்ப யோகேன பவைஸ்திரி பவைஸ்திரி பிர்மா உபேதம் இத்யா தகுருபம் ஞகாதி அப்படிங்கிறார். அதாவது அத ஸ்துவதா இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கா, தன்னை சந்திக்க வந்திருக்கா. யாரவா, முனிசேஷ்டர்கள், முனிசேஷ்டர்கள் வந்திருக்கா. அவ என்ன சொல்றா, நல்ல வாச நல்ல பிரசாதம் நல்ல வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி தானும் சமாதானம் அடைந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கா. வேறு நாதனில்லாத அந்த பர்வத அந்த இடத்திற்கு வந்திருக்காளாம். யாரு, உன்னை துதித்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களை நன்மொழிகளால் அமைதியுறச் செய்தாய். அவளுக்கு அந்த கோபம் தணிஞ்சுதுன்னு, யாரால கோபம் தணிஞ்சது, உடனே குருவாயிருப்பா உன்னால தானே, அவளுக்கு கோபம் வந்ததும் உன்னாலதான், அந்த கோபமானது தணிந்ததும் உன்னாலதான், என்ன குருவாயிருப்பா உன்னுடைய லீலை அப்படின்னு கேட்கிறார். ஒருவனையும் தலைவராக ஏற்காதவர்கள் நீங்க ரெண்டு பேரும் சம்ரம்பம் என்னும் யோகத்தால மூன்று பிறவிகளை எடுத்து, எப்படி சம்ரம்பம்ங்கிற யோகத்தால மூன்று பிறவிகளை எடுக்கணும், எடுத்து என்னை வந்து அடையுங்கள் அப்படின்னு பகவான் அவர்கள்ட்ட சொல்கிறார். அதாவது இவா என்ன செய்கிறா, சனக சனாதியர் உள்ளவரா இல்லையா, இவளும் கடைசி நிலையில் தான் இருக்கா, ஏழாவது வாசல் தானே. ஸோ இங்கேருந்து இவாளும் டக்குனவா கூடையே வரா, கூடையே வந்து பெருமாள்கிட்ட அழறா, சுவாமியே இங்கே பார்த்தேடா உண்மை பார்க்க வரவா, எங்களுடைய கடமை இல்லையா அது, நாங்கள் தடுக்கணுமே, அவா பாட்டுக்கு நேராக அலோவ் பண்ணிட்டா, அது வந்து எங்களுக்கு கடமைக்கு சரியில்லையே, எங்கள் கடமையைத்தானே நாங்கள் செய்தோம் அப்படின்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறா. பெருமாள் அவர்களையும் பார்த்து சொல்கிறாராம், கவலைப்படாதீங்கோ, இது எல்லாமே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், அதுக்கு முன்னாடி சொல்கிறார், இது எல்லாமே நான் சிந்தித்தது தான், நான் எடுத்த முடிவு தான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, ரெண்டு பேரும் துவேஷம் அப்படிங்கிற யோகத்தை செய்ததால் மூன்று ஜென்மங்கள் எடுத்து என்னை வந்து அடையுங்கோள் அப்படின்னு சொல்கிறாராம். மூன்று ஜென்மங்கள் யுவாம் திரிபிஹி பவைஹி அப்படிங்கிற மூன்று ஜென்மங்களை எடுத்து என்னை வந்து அடைவீர்களாக அப்படின்னு சொல்கிறார். இது அதுவும் நீ என்ன சொல்கிற குருவாயிரப்பா, அவர்களுடைய கருணையை கருதி நீ என்ன மனசுக்குள்ள நினச்சிட்டுருக்கியோ அதை பூர்த்தி செய்யும் விதமாக, அவர்களுக்கு கருணை ஏற்படும் விதமாக, இது ஆ
அடுத்த கிருபம் அவர்களுக்கு கருணை உள்ள அளவாக அழகாக எடுத்து சொன்னாய் அல்லவா அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார் நாராயண பட்டத்ரி. இப்போ அடுத்த இந்த ஸ்லோகத்தை நம்ம இது இங்கே மட்டும் இல்லை நம்ம பார்க்குறோம், பாகவதம் இவ்வளோவையும் எப்படி அழகாக சொல்கிறது, தாமரைமலை போன்ற கண்களை உடையவனே இப்படி நீ அறிந்த லக்ஷ்மியோட கூட இருக்கியே, வாயில் காப்போனில் இப்படி ரெண்டு பேருக்கும், ஏன்னா நீ அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை கீழே போக வைக்கணும், அசுரர்களாக்கணும் அப்படின்னு செய்யறதுக்காக இவர்களுக்கோ கோபம் வருமாடு, நீ செய்து சனக சனாதியருக்கு ஒரு கோபம் ஏற்படுமா போலே, நீதானே அனைத்தையும் செய்தாய், ஏதோ சுரேதர் அதிகம் பிரதிபத்திய சத்யா சம்ரம்ப சம்பிருத சமாத் அனுபத்த யோகம் பூயசகாசம் உபயாஸ்யத ஆசுயோவக சாபோமையா ஏவ நிமித்த சததைவ சதத வைத விப்ராக. இவர்கள் இப்பொழுதே, அதாவது சுரேதரகிதம், எப்படியா சுரேதரகிதம் அசுரப்பிறவியை எடுப்பார்கள், அடைந்து கோபாவேசத்தில் விருத்தி அடைந்த சமாதியினால் திருடமான யோகத்தை உடையவர்களாய், எப்படி நீ அவர்களை அனுப்பி வைத்தாலும் அவர்கள் எப்படி இருக்கான்னு நீ ஆசீர்வாதம் நீ நினைச்சபடி நீ ஆசீர்வாதம் பண்ற பத்தியா, திருடமான யோகத்தை அவர்கள் தாம் எடுத்துக்கொண்ட சிந்தனையில், பின்னாடி நம்மளுக்கு கேள்வி வரப்போறது, ஏன் யார் சொன்னாலும் இரண்யன் கேட்க மாட்டேங்கிறான், ஏன் யார் சொன்னாலும் ராவணனுக்கு ஏற்க மாட்டேங்கிறது அப்படின்னுச்சே, இங்கேயே பகவான் ஒரு வார்த்தையை சொல்லிடுறார், திருடமான யோகத்தை உடையவராய் நீ எதுக்குன்னு. இப்பெல்லாம் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறவா அடுத்தவா அடுத்த கட்சி எவ்வளோ நல்லது பண்ணினாலும் அதை சொல்கிறது கிடையாது, நாங்கள் செய்கிறது மட்டும்தான் நல்லது, நாங்கள் ஒட்டுறது தான் ஸ்டிக்கர், நாங்கள் எதை செய்கிறோமோ அது மட்டும்தான் இந்த உலகுக்கு நல்லது அப்படின்னு ஸ்தாபிக்கிறா இல்லையா. இவன் அத்தனை பேருமே பகவானோடு படைக்கப்பட்ட அசுரர்கள், அதைத்தான் சொல்கிறார், திருடமான யோகத்தை உடையவர்களாய் நீங்கள் போய் உங்களுடைய சிந்தனை எதுவோ அதில் பற்று உடையவர்களாக இருங்கள், ஏன்னா அப்போ தான் என்னால் சீக்கிரமாக வந்து உங்களை காப்பாற்ற முடியும், நான் வருகிறேன், மறுபடியும் நீங்கள் என்னுடைய பக்கத்தில் வந்து சேருவீர்கள். தத்து மாயா ய ஷாபக ஏவ நிமித்தகா, அது என்னால் உண்டாக்கப்பட்டது, இது அனைத்தும் என்னால் உண்டாக்கப்பட்டது அப்படிங்கிறார் பெருமாள். இந்த பாகவதத்தில் கிளியராக சொல்கிறார், இது அனைத்தும் என்னால் உண்டாக்கப்பட்டது, அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இப்போது நம்ம விஷயத்தில் சில பேர் கேட்குறா, சில பேருக்கு டவுட் வர்றதுண்டு, சுவாமி இப்போது திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைகள் பிறந்தது, 100 குழந்தைகள் பிறந்தும் அவனுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, என்ன ரீசன் அப்படின்னாச்சே, அதுக்கு கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்கிறாராம், உன்னுடைய 50 பிறவிகளுக்கு முன்னாடி நீ பக்ஷியை இந்த மாதிரி செய்தாய், புறாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை செய்தாய், அதனால் உனக்கு வந்து இந்த பிறவி இப்படி வந்ததுன்னு. உடனே நம்ம குதர்க்கமான கேள்விகள் சில பேர் கேட்குறவா இருக்கா, ஏன் சுவாமி அப்போ முதல் முதல்ல ஒரு பிறவி எடுத்தா அந்த பிறவிக்கு எப்படி கஷ்ட நஷ்டங்கள் வரும், அந்த பிறவிக்கு ஏது கர்மா, அதான் முதல் பிறவியாச்சே அப்படின்னுச்சே, அந்த பிறவிக்கு கர்மாவை கொடுப்பவன் எவன் உன்னை உற்பத்தி செய்தானோ. உதாரணத்துக்கு முதல் முதல்ல இப்போ லேப்டாப் கண்டுபிடிச்சிருக்கான் நம்மளுக்கு தெரியும், அந்த லேப்டாப்பு எப்படி ஒர்க் பண்ணும் எப்படி ஒர்க் பண்ணாது, இந்த கனெக்ஷன் கொடுத்தா அது பட்டுன்னு வெடிக்கும், இந்த கனெக்ஷன் கொடுத்தா அது செயல்படும்னு கண்டுபிடிச்சவனுக்கு தெரியாதா, அதை கொடுத்து கொடுத்து தானே பார்த்து அதை கண்டுபிடிக்கிறான், எடுத்த உடனே ஒரு லேப்டாப்பை அழகாக கண்டுபிடிச்சி விட்டுறானா, இது முதல் டாப் டாப் தானே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு, இல்லையே. அதே போன்று பகவான் முதல் பிறவிலேயே அவனை சோதிக்க ஆரம்பித்து விடுகிறான், கடைசியில் கண்ணா நீ என்ன தானே வந்து சேரப்போகிறேன், அதுக்கு ஒரு உபாயமும் நான் சொல்லித்தரேன், பக்தின்னு பக்தியோகம் பண்ணு, உன்னால் பக்தியோகம் பண்ண முடியலையா பிரபத்தின்னு ஒன்று பண்ணு, இப்படியாக உபாயங்களை நானே சொல்லித்தரேன், ஏன்னா நான் தான் உன்னை இந்த கர்மாவை செய்ய வைச்சவன், அந்த கர்மாவின் அதிபதியும் நானே, கர்மாவை செய்பவனும் நானே, செய்விப்பானும் நானே, அந்த கர்மாவும் நானே, அதனால் நீ இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுன்னுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது, நிம்மதியாக இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, பகவானான எனக்கே பிரச்சனை இருக்கேப்பா, உன்னை நம்பி நான் கீழே வரணுமே இல்லையா, அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, உலகத்தில் பிறந்த அனைவர்களுக்கும்
ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் உண்டு, ஒவ்வொரு விதமான துன்பங்கள் உண்டு. அடுத்தவனை பார்க்குற போது ஆஹா நாம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், அவன் எவ்வளோ நல்லா இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனால் அவனுடைய கஷ்டம் நம்மை விட மிகவும் கொடுமையானது அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சில பேர் சொல்லுவோம், வயிற்றுவலி வந்தால் பரவாயில்ல சுவாமி, தலைவலி தான் தாங்கவே முடியறதில்லை அப்படின்னு. தலைவலிக்காரனை போய் கேளுங்க, ஐயோ 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 வயிற்று வலினா ஏதாவது ஒன்று படுத்துடலாம் சுவாமி, தலையை மண்டே அப்படியே புழக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வா. அந்தந்த வியாதியை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதே போன்று அதை அனைத்தும் கொடுப்பவன் அவன்தான், எல்லாமே நல்லத்துக்கு தான். ஏதோ நடக்கிறது எல்லாமே நல்லத்துக்கு தான். சனக சனாதியர் அப்படி எடுத்துக்கொண்டு தான் செய்கிற தவறும் அவர்கள் கொடுத்த சாபமும் நல்லதுக்குத்தான் அப்படின்னு அதை கொடுக்க வைத்ததும் நான் தான் அப்படின்னு பகவான் சாதிக்கிறான். இப்போ அடுத்த ஸ்லோகம், துவதீய பிரித்யா வதகாஷ்ய பாத்தௌ சுராரி வீரா உதிதௌ திதௌ த்வௌ சந்தியா சமுத்பாதன கஷ்டசேஷ்டௌ யமோ சலோகஸ்ய யமா விவன்யௌ. இது எங்க இருக்கு? இந்த லோகத்தில் தங்களுடைய கிங்கர்களான அவர்கள் கஷ்யபரிடத்தில், இவன் கிளீனாக ஒரு சார்ட் போட்டு கொடுத்துட்றான் பகவான். எல்லாத்தையுமே முன்னாடி பிளான் பண்ணிட்டான்ல இல்லையா, அவர்கள் எங்கே போகணும், எப்படி உற்பத்தி ஆகணும், யார் யாருக்கு தகப்பன் தாய்க்கு எந்த தாய் தந்தையருக்கு மகனாக பிறக்கணும், எவ்வளவு காலம் இருக்கணும், திரும்பவும் எப்படி வந்து அடையணும், கம்ப்ளீட் பிளானிங் போட்டு அவனுக்கு அந்த சிப்பை உள்ளுக்குள்ளே வச்சு அனுப்பிச்சி விட்டுறான். அதை தான் சொல்கிறார். யார் துவதி பிறகு தங்களுடைய கிங்கரர்கள் எங்கே பண்ணுறார், கஷ்யபாத்து திதௌ, கஷ்யபரிடமிருந்து கஷ்யபர் திதி இவர்கள் இரண்டு இருவரும் அசுரர்களாக பிறப்பீர்கள், ஜனித்தார்கள் இரண்டு துவ் சுராரி வீரவ் அதிதௌ, இரண்டு அசுரர்கள் வீரர்களாகவும் அசுரர்களாகவும் ஜனித்தார்கள். இதில் நம்ம இது ஏன் வீரர்களாக அசுரர்களாக ஜனித்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாகவதத்தில் ஒரு கதை இருக்குது. சந்தியா காலத்தில் உண்டு பண்ணியதால் துஷ்ட சேஷ்டர்களை உடையவர்களாக ஆனார்கள். சந்தியா காலத்தில் உண்டு பண்ணியதால் அவர்கள் கஷ்யபரும் திதியும் இந்த வீரர்களை அசுரர்களை ஹிரண்யாக்ஷனை சந்தியா காலத்தில் உண்டு பண்ணியதால் அவர்கள் துஷ்ட சேஷ்டை உடையவர்களாக இருந்தார்கள். இது ஒரு கதை. அதாவது திதி வந்து கஷ்யபர்கிட்ட கேட்குறா, சுவாமி நாமோ இவ்வளவு நாள்கள் நீங்கள் கடத்தி கொண்டே வருகிறீர்கள், தவம் 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 தமன்னு எப்போ பார்த்தாலும் தவம் செஞ்சுட்டே இருக்கு. இப்போது இங்கே வந்தால் சந்தியா காலம் அப்படிங்கிறது நம்முடைய சீக்கிரம் வந்துடும், 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு சந்தியா காலம் வந்துடும். அவர்களுக்கு தேவர்களுக்கு சந்தியா காலம் அப்படிங்கிறது ரொம்ப கடத்தக்கூடியதாக இருக்குமா தேவலோகத்தில். அவர்கள் இங்கேயும் இல்லாக அங்கேயும் இல்லா இருக்கிற போது நீங்கள் ரொம்ப நாள் தவம் பண்ணிட்டீர்கள், ஆனால் என்னை நீங்கள் சேர வேண்டும்னு ததி வற்புறத்தச்சே, திதியானவள் வற்புறத்தச்சே கஷ்யபர் சொல்கிறார், இப்போ வேண்டாமா இது சாயங்காலம் அப்படிங்கிறார். இருந்தாலும் அவளுடைய வற்புறத்திற்கு இணங்கியதாக அவர்கள் சேர்வதனால் இந்த சந்தியா காலத்தில் பிறந்ததனால் இந்த இவர்கள் அசுரர்களாகவும் துஷ்ட சேஷ்டைகள் உண்டவர்களாகவும் யமோலோகஷ்ய அவர்களிடம் இரட்டை பெருவழியாக யமர்களுக்கு போகாமல் இருப்போல் அந்யோ யமோ இவ ச வேறிரண்டு யமர்கள் போல் இருந்தார்கள். அதாவது இவர்கள் ரெண்டு பேரும் யமர்கள் மாதிரி இருந்தாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிரே யாருமே நிற்க முடியல, அவள் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இவர்கள் பிறக்கிறார்கள். அடுத்த ஸ்லோகமானது, ஹிரண்ய பூர்வக கஷிபுகு கிளைக பரோ ஹிரண்யாட்ச இதி பிரதீத உபௌபவன்னாதம் அசேஷலோகம் அசேஷலோகம் ருஷா ருந்தியா நிஜவாசனாந்தௌ. அவர்களில் ஒருத்தனுக்கு ஹிரண்ய கசிப்புன்னு பேர், மற்றவனுக்கு ஹிரண்யாட்சன்னு பேர். ஏக்க ஹிரண்ய கசிப்பு, இன்னொருத்தனுக்கு பரக ஹிரண்யாட்சக இதி, இரண்டு பேரும் அகமொத்தம் ரெண்டு பேருமே ஹிரண்யம் ஹிரண்யம்ன்றதை கொண்டு பிறக்கிறார்கள். பிரதீதக கிலவ் பிரசித்தி பெறுகிறார்கள். இவர்கள் ஹிரண்யன் ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் என்று பிரசித்தி பெற்றவர்களாக. சாதாரணமாக பல பேர் இருக்கா,
ஆனால் பல பேர் பிரசித்தம் பெறுவதில்லை. இவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக ஆகிறார்கள். எதனால்? தங்களுடைய அசுரத்வனத்தினால. ஆனாலும் அவர்கள் உங்களுடைய நாதனாக கொண்ட எல்லா லோகங்களையும் கோபத்தினால் உபதிரவிக்கிறார்கள். நாராயண பட்டத்தில் சொல்றார், ஏன் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் ரொம்ப பிரசித்தமானவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் பவன் நாதமம் என்னென்ன, உங்களுடைய நாதனை கொண்ட எல்லா லோகங்களையும், எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன்னு பேசுகிறாளோ அத்தனை லோகங்களிலும் கோபத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஹிரண்யன் ஹிரண்யாட்சனாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். எப்படி பெருமாள் அவதாரம் எடுக்கிறானோ அவளும் அவதாரம் தான். பிரஜாபதிர் நாமதையோ அகாஷீத்யா பராக் ஸ்வேதேகாத் யமயோர் அஜாயத்தை, யமயோர் அஜாயத்தை, அதாவது யமனுக்கு ஈக்குவலாக இருக்கலாம். தம்பை ஹிரண்ய கசிபும் விதுகு பிரஜாயம் தம் ஹிரண்யாட்சம் அசூதசா அக்ரதஹ. கசியப பிரஜாபதி அவ்விருவர்களுக்கும் பெயரிட்டார் என்ன, ஹிரண்யாட்சன் ஹிரண்ய கசிபு என்று பாகவதம் சாதிக்கிறது இந்த ஸ்லோகத்தில். இப்போ அடுத்த ஸ்லோகமானது 9வது ஸ்லோகம். இந்த இரண்ய கசிபு இரண்யாட்சன் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் பிறந்தாலுமே அவ உன் வேண்டின் இருக்கா இல்லையா, எப்பையும் நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கணும், உன்னுடைய ஸ்மரணை இருக்கணும் அப்படின்றதுனால, யாராவது இவனை இல்லைன்னா நீ யாரை பார்க்குறேன், யாராவது ஒருத்தன் நாராயணன்னு சொன்னவுடனே அந்த நாமம் இவனுடைய மனதில் ஏறுகிறது. உடனே அவர்கள் என்ன செய்கிறார், அதை தடுக்கிறார்கள். அவ்வளவுதான், எப்பையும் இவர்களும் அவனைத்தான் ஸ்மரணை பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா அவள் எங்கேருந்து சுவாமி வந்தா, ஜெய விஜயாளா வைகுண்ட லோகத்திலிருந்து வந்தவா, அவளுக்கு அந்த ஸ்மரணை மறந்து போயிடுமா? ஏதோ ஒரு சாபம், அந்த சாபத்தினால் அவள் கீழே வர கீழே வந்தாலும் அவர்கள் இருவரும் நாராயணனை ஸ்மரிப்பதில் மனசுக்குள்ளே எப்பையும் அந்த சிந்தனை அவர்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அவர்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கோ இல்லையா, அந்த சிப் இருக்கு இல்லையா, நான் சொல்லுவார் இல்லையா, இப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது, அப்போ நாமளே இப்போது யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா அந்த டைமிங் செட் பண்ணிவிட்டு அது என்ன ஆகுமா, 24 மணி நேரம், 23 மணி நேரம், 40 நிமிஷம், 23 மணி நேரம், 39 நிமிஷம் இப்படி காட்டிகிட்டே வரும் இல்லையா. அந்த மாதிரி அவள் மனசுக்குள்ளே எப்போ நாராயணன் நம்ம அடைய போகிறோம், அதனால தான் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி, ஹிரண்யன் அலைவான், எங்கே அவன், எங்கே அவன், எங்கே அவன், எங்கே அவன், எதற்காகப்பா அலைகிறான், அவனை பார்த்தா நம்ம சீக்கிரம் போயிடலாம் வைகுண்டத்துக்கு, அதுதான் விஷயம். அந்த சிப்பு அவங்ககிட்ட வேலை செஞ்சுட்டுருக்கு. அதைத்தான் சொல்கிறா, எப்பையும் உன்னையே நாதனாக கொண்டு, பட்டத்திரே அதான் சாதிக்கிறார், உன்னையே நாதனாக கொண்டு அவர்கள் இருவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறார். தயோ ஹிரண்யாட்சம் மகா சுரேந்திரோ ரணாய தாவன் அவாப்த வைரி பவத் பிரியாம் க்ஷமாம் சலிலே நிமஜ்ஜ சஷார கர்வாத் வினதன் கதாவான் அப்படிங்கிறார். அதாவது அவ்விருவரில் ஹிரண்யாட்சன் அப்படிங்கிற அசுர சிரேஷ்டனம் போர் புரியறதுக்காக என்ன, ரணாயதாவன், ரணாயதாவன்னா போர் புரியறதுக்காக ஓடுறானா அங்கேயும் இங்கேயும், அதாவது தினவெடுக்கிறதுன்னு சொல்லுவா, தினவெடுத்த தோள்கள் அப்படின்னு, யாரையாவது அடிக்கணும், யாரையாவது அடிக்கணும் அப்படின்ற தினவெடுத்த தோள்களாக, எனக்கு யார் சத்ரு, யார் சத்ரு, யார் சத்ரு, இங்கே இருக்கானா, அங்கே இருக்கான், அலையறான் அவன், ஆஹா என்னை எதுக்கிறதுக்கு ஒத்தம் கூட இல்லையா, ஒரு சத்ரு கூடம் இல்லையா, ஏண்டா என்னை யாராவது எதுங்கள் ஏண்டா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறான், சத்ருவே இல்லாதவனாக எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கானான். அந்த சேடச்சே ஒருத்தர் ஐடியா கொடுக்குறார், என்னது, ஒரு சத்ரு உனக்கு உண்டு அப்படின்னா நீ உனக்கு ஈக்குவலாக ஒரு சத்துரு இருக்கணும்னா அப்பப்போ இந்த நாரதர் சில சந்தர்ப்பங்கள்லாம் வந்து ஐடியா கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் இங்கே அவர் ஐடியா கொடுக்கல, நாரதர் வந்து ஐடியா கொடுக்குறதெல்லாம் உண்டு. கம்சனுக்கு அப்போ தான் சொன்னார், 8 குழந்தைகள் மேலே போயாகணும் 7 பேரும் அப்படிங்கிறதுனால கம்சனுக்கு வந்து, ஏன் இந்த குழந்தைய விடுற, இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் 8வது குழந்தை, இப்படி பார்த்தீங்கன்னா 2லேருந்து கனெக்ட் பண்ணினா இதுதான் 8வது குழந்தை, அதனால் எதையுமே விடாதே அப்படின்னு கம்சனுக்கு நாரதர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இவருக்கு சொன்னாராம். பகவான்னு ஒருத்தன் இருக்கான், நீ பகவான் தான் உனக்கு எதிரியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவனுடைய தர்ம பத்னின்னு ஒருத்தன் இருக்கா, நீ கண்ணால் பார்க்குறது எங்கே இருக்க இல்லையா, இந்த பூமியை மூழ்கடிச்சிரு, பவத்
பிரயாம் க்ஷமாம் தங்களுடைய தர்ம பத்னியாக பூமியை சலிலே நிமஜ்ஜ வெள்ளத்தில் மூழ்கடிச்சு. அப்போ அந்த கர்வம் எரிடுத்தாம் அவனுக்கு, அந்த கர்வத்தில் சப்திக்கிறானாம். அதாவது நம்ம சாதாரண லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறதுன்னா சவுண்டு விடுறதுன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி கொஞ்சம் சப்திக்கிறது அந்த காலத்தில் நடந்திருக்கு. கத்துறான், இங்கே அங்கேயும் போயிட்டு கத்துறான். அந்த கதையை கையில் எடுத்துண்டு, கதாவான் அப்படியே கதையை கையில் எடுத்துண்டு சுற்றி சுற்றி வரானாம். ஆஹா குருவாயிரப்பா, இதெல்லாம் யாருடைய கருணை? இவ்வளோ என்னுடைய கண்ணு முன்னாடி அந்த சினிமா போகிற மாதிரி ஓடுற மாதிரி ஓடுறது. கிருஷ்ணா கோவிந்தா, இதெல்லாம் உன்னுடைய கருணை அல்லவா குருவாயிரப்பா? நீ நினைக்காம இதெல்லாம் நடக்குமா? நீ நினச்சிருந்தனா அவன் எப்பயோடு தடுத்திருக்கலாமே, ஆனால் இது நடக்க வேண்டும்ன்றது உன்னுடைய சங்கல்பம் போல் இருக்கு குருவாயிரப்பா. அதனால தான் எனக்கும் என்னுடைய ஆச்சாரியன்கிட்டேருந்து வாதரோகத்தை வாங்கி கொடுத்தியா தெரியலையே குருவாயிரப்பா, அதை சீக்கிரம் நிவர்த்தி பண்ணிவிடேன் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் பலஸ்ருதியாக சொல்கிறார். இது கடைசி ஸ்லோகமாக. ததோ ஜலேஷாத் சதுஷம்பவந்தம் நிஷம்ய பப்ராம கவேஷயம் ஸ்துவாம் பக்தை கிருதஷ கிருபாநிதேத்வம் நிருந்திரோகான் மருதாலயேச. ஹே குருவாயிரப்பா, கிருபாநிதே மருதாலயேச, கருணைக்கு பிறப்பிடமானவனே, எப்பையும் கருணா கடாட்சனே கருணாகரன்னு பெயரை கொண்டவனே, தங்களை தேடிக்கொண்டவன் சுட்டி கொண்டிருக்கிறானவா, துவாம் கவேஷயன் பப்ராம தங்களை தேடிக்கொண்டு சுத்தி சுத்தி வருகிறானே, அவன் யாரு, தங்களை துல்லியமாக இருக்கிறானே, நிஷம்ய அந்த துல்லியமாக தங்களை தேடி வருகிறானே, அந்த பக்தன் காண முடிஞ்சுதா, அந்த பக்தனுக்கு நீ கிருபை பண்றே, அந்த பக்தனுக்காக இறங்கி வரையே. ஹே குருவாயிரப்பா, அந்த ஹிரண்யாட்சனுக்காகவும் அந்த ஹிரண்ய கசுபுக்காகவும் அவர்களை படைத்து அவர்களுக்கென்று ஒரு ஆஜ்ஞையும் கொடுத்து அதையும் எடுத்து நடத்தும் குருவாயிரப்பனே, எனக்கு சத்தம் ரோகான்னு நிருந்தி என்னுடைய இந்த ரோகங்களை நீ போக்கக்கூடாதா, நீதான் தடுக்க வேண்டும், என்னுடைய ரோகங்களை கொடுத்தவனும் நீதான், அதை தடுத்து என்னை ஆட்கொள்ளக்கூடியவனும் நீதான் என்று குருவாயிரப்பனிடம் இந்த 11வது தசகத்தில் பிரார்த்திக்கிறார். அடுத்தது மிக அழகான, ரொம்பவும் நம்ம சுவாமி தேசிகனால் மிக அருமையாக வர்ணிக்கப்பட்ட ஒரு அவதாரம் வராகவதாரம். அந்த வராகவதாரத்தினுடைய வராக மூர்த்தியை வர்ணிக்கிறது, அந்த வராகவதாரத்தினுடைய சிறப்பை சொல்கிறதாக அடுத்த வராக அவதாரகா அப்படிங்கிற 12வது தசகமாக வருது. நாராயணா அகிலகுலோ பகவன் நமஸ்தே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.